அண்மை செய்தி காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பிலிருக்கிறார். பத்மநாபன், வணக்கம். ஒப்பந்த தூய்மை பணியாளர்களினுடைய இந்த திடீர் சாலை மறியல் போராட்டத்திற்கான காரணம் என்ன? தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? விவரங்கள். வணக்கம். காஞ்சிபுரம் மாநகராட்சி உட்பட்ட 51 வார்டுகள், 400 மேற்பட்டவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணியாளர் துப்புரவு பணி செய்து வருகின்றனர். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளருக்கு மாதம் தோறும் ஊதியம் 9,300 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் தனியார் நிறுவனம் துப்புரவு பணியாளர் மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது புதியதாக தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் எடுத்துள்ளனர். இந்த நிலையில் தான் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு இன்று காலை பணிக்கு புறங்கிட்டு மாநகராட்சி அலுவலகம் முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மாநகராட்சி அலுவலகம் பணியில் முக்கிய சாலை இந்திரா காந்தி சாலை போக்குவரத்து அதிகம் பாதிக்கப்பட்டது. துப்புரவு பணியாளர்களை சாலை மறியல் குறித்து அறிந்து சம்பவம் எடுத்துக்க வேண்டும் வந்த மாநகராட்சி ஆணையர் கண்ணன் மற்றும் அதிகாரிகள் துப்புரவு பணியாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். சமாதானப்படியில் தொடர்ந்து அவர்கள் பணியாற்றி கலந்து கொள்வதாக சொல்கிறார்கள். இதுதான் அங்கே சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் வந்து இந்த சாலை மறியல் ஏற்பட்டதால் வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.